நாங்கள் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் வெங்கடேஸ்வரா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், சிகரம் தொடுவோம், ஜெயித்து காட்டுவோம், சிகரம் வெல்வோம், இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே பெரிய பெரிய மாவட்டங்களான திருச்சி, சென்னை, மதுரை போன்ற மாவட்டங்களில் நடக்கிறதா நாங்கள் தினசரி செய்தித்தாளில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமான புதுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே புதுமையானதாக இருந்தது. அதுவும் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்த இந்த மண்ணில் பாரதி அப்படிங்கிற ஒரு பெயருடைய கல்லூரியில் எங்களை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு நடத்தினதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் மகளிருக்குன்னு தனியாக ஒதுக்கி எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவும் மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப நிறையா பயன் இருந்தது. எல்லாமே நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். இதுவரையும் எக்ஸாம் அப்படிங்கன்னா ஒரு பயத்தோடு இருந்தோம். ஆனால் அந்த பயம் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட், எக்ஸாம் தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. 2000 மாணவிகளை கொண்டு இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நாங்கள் அறந்தாங்கி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். அங்கே எங்கள் ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து பாரதி காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சிகரத்தை வெல்வோம் அப்படின்னு ப்ரோக்ராம் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே வந்தோம். இங்கே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே இருந்து 10 மணிலேருந்து மன இப்போ வரை நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து ரொம்ப நேரமாக அது எங்களுக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் வந்து நாங்கள் வேற குரூப்பாக இருந்தாலும் ரொம்ப கருத்துக்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுது. எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், எக்ஸாம்ஸில் எப்படி எழுதணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து திரு சகல கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். தினமணி மற்றும் பாரதி காலேஜ் சேர்ந்து நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷன் கிளாஸுங்க. சீரியஸாக சொல்லுனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய கிடைக்கிது. நம்ம எல்லாருமே எப்போவுமே இதுவரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் ஓகே, இனிமேல் நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க, எப்படி படிக்கணும், எக்ஸாம் டயத்தில் என்னென்ன மெமரி வச்சுக்கணும், எப்படி எப்படி படித்தா எப்படி எப்படி எழுதலாம். சொல்ல போனால் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு கிளாஸ், மோட்டிவேஷன் கிளாஸ். எல்லாரும் பயிற்சி ப்ளஸ் முயற்சி சேர்த்து வெற்றியாக சேர்த்து இந்த இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. நாங்கள் அரசியல் மேல்நிலைப் பள்ளி திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இந்த பாரதி காலேஜுக்கு வந்திருக்கோம். தினமணி மற்றும் பாரதி காலேஜ் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல் மாணவிகள் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே அரங்கத்திலிருந்து இந்த ஷோவை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வினாக்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் நிறைய ஸ்கோர் வாங்குவோம். இந்த அரங்கத்தில் வந்து எல்லா மாணவிகளும் ஒன்றா பயில்றதுனால நிறையா இன்ஃபர்மேஷன், நிறையா க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த காலேஜுக்கு வந்ததுனால ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிருக்கு. நாங்கள் வைரம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீ பாரதி காலேஜில் வந்து நடக்கிற ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது, நாங்கள் வந்து எக்ஸாமை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், எப்படி நாங்கள் வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், எப்படி நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து கான்ஃபிடென்ஸோடு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ஸ் லெவல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதுதான் நாங்கள் வந்து இங்கே கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, இப்போ நாங்கள் 12th படிக்கிறோம். 12th முடிச்சதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படியும் எழுதிதாகணும் ஒவ்வொரு இதுக்கும். அதில் வந்து இப்போ நீட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, நாட்டாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நாங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் ஈஸியாக போக முடியும், அதுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு இவங்க டீச்சர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் எப்படியெல்லாம் கைடன்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்ரீபாரதிக்கும் அவங்களோட சேர்ந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணுற தினமணி நியூஸ் பேப்பருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பர்னால எங்களுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பரும் கிடச்சிருக்கு. அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த இந்த மாதிரி எங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமை நாங்கள் ரொம்ப ஈஸியாக போய் எப்போயும் எழுதுகிற ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ. பாரதி கலை நிறுவனங்கள் மற்றும் தினமணி நாளிதழ் கலந்து கொடுத்த டிப்ஸ்னால நாங்கள் 2019 கல்வியாண்டில் தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம் பிடிப்போம்.